ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான அண்ட் எம்மியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எதில் செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவில் தாங்க இந்த கேக் செஞ்சது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு பாக்கெட். முன்னாடிலாம் பால்வாடியிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, இப்போ குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை நம்ம சுடுதண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி கூட கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த பால்வாடி மாவில் புட்டு, கொழுக்கட்டை, ரொட்டி இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இதிலேயே நம்ம இன்னைக்கு கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பால்வாடி மாவை வச்சு கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு பால்வாடி மாவு, அதாவது சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பால்வாடி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடா சேர்த்துருக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துருக்கேன். பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி பார்த்துக்கணும். கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கேக் நல்லா வரும். நம்ம கேக் ஊற்றி வைக்கிறதுக்கு 1 பிளேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆயிலையே கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதில் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மாவு நம்ம தூவி விட்டோம்னா கேக் நல்லா ஒட்டாமல் வரும் பிளேட்டில். இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்ததை இந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுட்டோம்னா இடையில ஏர் லாக்காக இருந்தாலும் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை 3 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம். அதில் 1 ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கேக் பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு குக்கரோட மூடியில் பெல்ட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி விட்டுடலாம். இப்போ 1-15 மினிட்ஸ் ஆனவுடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தால் பாதாம் அண்ட் முந்திரி சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா கேக் உப்பி வரையில் நடுவில் போயிடும், எல்லாமே சென்டரில் போயிடும். அதனால 1-10 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சோம்னா அப்படியே நல்லா செட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம குக்கர் மறுபடியும் திருப்பி மூடி வச்சிடலாம். இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு 1/2 அன் அவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான எம்மியான கேக் ரெடியாக எடுத்து பாருங்கள். கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்ம 1 டூத்பிக் இல்லைன்னா ஷார்ப்பான எதுனாவது வச்சு நம்ம கேக்கெலாம் நடுவில் குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாது, அப்போனா கேக் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே ஈஸியான பால்வாடி மாவை வச்சு கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் எல்லாருமே ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள மெட்டீரியல்ஸ் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. கடையில் நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி 1 கத்தி வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி தட்டி விட்டுடணும். பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய கேக் பாருங்க, பிளேட்ல ஒட்டவே இல்ல. வீட்லயே சூப்பரா ரொம்பவே ஈஸியா பால்வாடி மாவு வச்சு கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கேக் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching.